Welcome to our channel Math Journey. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th Maths Chapter 2 Exercise 2.5 ல முதல் சம் பார்க்க போறோம். முதல் சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா மாடுலஸ் கேட்டிருக்காங்க. அதாவது மட்டு மதிப்புன்னு சொல்வாங்க. இந்த மாடுலஸ்ல எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத சொல்லிறேன். ரியல் இமேஜினரி இருக்கும். அதுக்கு ரூட் ஆஃப் என்ன போடுறோம் அப்படினா ஸ்கொயர் பண்ண போறோம். அவ்வளவுதான். ரெண்டு கணச்சியும் ஸ்கொயர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க क्वेश्चन என்னது அப்படினா 2y / 3 + 4y னு இருக்கு. நம்ம மேல உள்ளதுக்கும் மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். கீழ உள்ளதுக்கும் என்ன செய்யணும்? மாடுலஸ் அதாவது மட்டு கண்டுபிடிக்க போறேன். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத சொல்லிறேன். 2y க்கு நான் மாடுலஸ் போடுவேன். 2y போட்டாச்சு. / 3 + 4y க்கு நான் என்ன செஞ்சிருப்பேன்? மாடுலஸ் கண்டுபிடிச்சிருப்பேன். ரூட் ஆஃப் என்ன கிடைக்கும் அப்படினா இத நான் ஸ்கொயர் பண்ணனும். அதாவது i-ங்கறத நம்ம எடுக்க மாட்டோம். நம்பர் மட்டும் தான் பாப்போம். அதுக்கு நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். 2 ஸ்கொயர் பண்ணும்போது ஆன்சர் என்ன எடுத்துக்கும்? 4 கிடைச்சிருக்கும். / கீழ உள்ளதுக்கு அதே மாதிரி தான் நம்ம போட போறோம். ரூட் ஆஃப் என்ன பண்ணுவோம்? நம்பர் கி ஸ்கொயர் பண்ணுவோம். 3 ஸ்கொயர் ஆன்சர் என்ன? 9. அடுத்து நம்பர் கி ஸ்கொயர் பண்ணும்போது 4 4 சார் என்ன இருக்கும்? 16 கிடைச்சிருக்கும். இந்த இடத்துல ப்ளஸ் தான். 16 போட்டுருப்பேன். ரூட் 4 ஓட ஆன்சர் 2 னு கிடைச்சிருக்கும். இங்க என்ன ஆன்சர் கிடைக்கும்? ரூட் 9 ப்ளஸ் 16 இருக்கு. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 25 கிடைக்கும். 25 ரூட் எடுக்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 5 கிடைச்சிருக்கும். அப்ப இதோட ஆன்சர் என்ன? 2/5. அப்ப இதுக்கு நம்ம மட்டு கண்டுபிடிச்சோம். மாடுலஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து மூணாவது சம் பார்க்க போறோம். ரெண்டாவது சம் நான் இங்க பார்க்க போறேன். மூணாவது சம் பார்க்க போறோம். 1 minus i பவர் என்ன இருக்கு? 10. அதே மாதிரி தான் நினைச்சினோம். மாடுலஸ் கண்டுபிடிக்க போறேன். 1 minus i பவர் என்ன இருக்கு? 10. இது எப்படி கண்டுபிடிக்கணும்? அதே மாதிரி ரூட் ஆஃப் போட போறேன். ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பண்றேன். 1 தான். இங்க i பக்கத்துல 1 தான் இருக்கு. இங்க மைனஸ் எல்லாம் பார்க்க கூடாது. இந்த இடத்துல கண்டிப்பா இருந்து பிளஸ் தான் இருக்கணும். i பக்கத்துல 1 தான் இருக்கு. அத நான் ஸ்கொயர் பண்ணா 1 தான் கிடைச்சிருக்கும். பவர்ல என்ன போட்டுப்பேன்? 10 னு போட்டுப்பேன். அப்ப இதோட ஆன்சர் என்ன? ரூட் 2 னு கிடைச்சது. 1 + 1 2 னு கிடைச்சிருக்கும். நான் இப்ப என்ன எழுதலாம்? ரூட் 2 பவர் 10 னு போட்டுறேன். இந்த ரூட்டோட மதிப்பு 1/2 னு அர்த்தம். ரூட்டோட மதிப்பு 1/2. அப்ப எப்படி போட்டுக்கலாம்? ரூட் 2 பவர்ல ரூட்டோட மதிப்பு 1/2. இங்க பவர்ல என்ன போட்டுப்பேன்? 10 னு போட்டுப்பேன். இத நான் கேன்சல் பண்ணா இதுல என்ன வந்துக்கும்? 5 2 சார் 10 கிடைச்சிருக்கும். அப்ப ஆன்சர் என்ன? 2 பவர் 5 னு அர்த்தம். 2 பவர் 5. 2 பவர் 5 ஓட ஆன்சர் 32. 2 வை 5 டைம்ஸ் போறேன். ஆன்சர் என்ன எடுத்துக்கும்? 32. அப்ப ரெண்டாவது மூணாவது क्वेश्चनல ஆன்சர் நம்ம என்ன செஞ்சோம்? கண்டுபிடிச்சோம். அடுத்து கண்டுபிடிக்க போறோம் நானாவது क्वेश्चन. இதுல எல்லாமே மல்டிப்ளைல இருக்கு. நான் தனித்தனியா கண்டுபிடிக்க போறேன். மாடுலஸ் கண்டுபிடிக்க போறேன். அப்ப என்ன போடுவேன்? 2y க்கு மாடுலஸ் போடணும். 3 - 4y க்கு நான் என்ன செய்யணும்? மாடுலஸ் போடணும். அடுத்து 4 - 3y க்கு நான் என்ன செஞ்சிருப்பேன்? மாடுலஸ் போட்டுருப்பேன். இப்போ இதுக்கு மட்டும் நான் கண்டுபிடிக்கணும் என்ன நினைச்சுவேன்? ரூட் ஆஃப் 2 நம்பர் மட்டும் தான் ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் ஆன்சர் என்ன? 4. இங்க என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும்? 3 ஸ்கொயர் பண்ணோம். 9 கிடைச்சிருக்கும். பிளஸ் தான் போடணும் சொல்லியிருப்பேன். 4 4 சார் என்ன கிடைக்கும்? 16 கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இங்க 4 4 சார் 16, 3 3 சார் 9 கிடைச்சிருக்கும். இப்போ நான் ஆட் பண்ண போறேன். அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும்? ரூட் 4 ஓட வேல்யூ நமக்கு தெரியும். 2 தான் தெரியும். 9 பிளஸ் 16 ஆன்சர் என்ன கிடைக்கும்? 25 கிடைச்சிருக்கும். இங்க என்ன எடுத்துருக்கும்? ரூட் 25 கிடைச்சிருக்கும். இப்போ ரூட் 25 இன்டு ரூட் 25 என்ன எடுத்துக்கலாம்? 25 எடுத்துக்கலாம். அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2 இன்டு 25. அப்ப ஆன்சர் என்ன? 50. அப்ப ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கும்? 50. இப்போ மூணு இது கண்டுபிடிச்சோம். அடுத்து இந்த ஒண்ணு தான் இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுல ஐ நினைச்சு போறோம், நீக்க போறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்து செய்ய போறேன். 2 மைனஸ் ஐ பை 1 plus i இருக்கு. ஈக்குவல் டு எப்படி போடலாம்? 2 minus i by 1 plus i. இங்க plus i இருக்கு. அப்ப நான் என்ன போட்டுக்கணும்? 1 minus i ஆல மேலே கீழே எடுத்துக்கிறேன். மல்டிப்ளை பண்ணிருப்பேன். இந்த 2 வச்சு ரெண்டையும் மல்டிப்ளை பண்றேன். 2 1 is 2 னு கிடைச்சிருக்கும். அடுத்து 2 வச்சு இத மல்டிப்ளை பண்ணும்போது minus 2 i கிடைச்சிருக்கும். minus i வச்சு ரெண்டையும் மல்டிப்ளை பண்றேன். இப்ப minus i கிடைச்சிருக்கும். இங்க minus இருக்கு, இங்க minus இருக்கு. minus minus plus ஆ மாறிடும். ஐயையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயர் மதிப்பு என்னது? மைனஸ் 1. இது ஏ பிளஸ் பி, ஏ மைனஸ் பி ஃபார்மெட்ல இருக்கு. இதை ஸ்கொயர் பண்ணும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தான் வேணும். இதை நான் ஸ்கொயர் பண்றேன். 1 ஃபார்ம்ல என்னது? மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். நான் இப்ப ஐயா வந்து ஸ்கொயர் பண்றேன் அப்படின்னா ஐ ஸ்கொயர் வந்து ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கும்? மைனஸ் 1 கிடைக்கும். யார்கிட்ட மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் 1. அப்போ ஆட் பண்ண வேண்டியது ஆட் பண்ண போறேன். செப்பரேட் பண்ண வேண்டியதை செப்பரேட் பண்ண போறேன். 2 மைனஸ் 1 ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கும்? 1 கிடைச்சிருக்கும். மைனஸ் 2 இருக்கு, இங்க மைனஸ் ஐ இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன? மைனஸ் 3 ஐ இருக்கும். பை என்ன போடலாம்? 2 போடலாம். இப்ப நான் இதுக்குள்ள ஆன்சர் நான் என்ன செஞ்சிருக்கேன்? கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அடுத்து இது கண்டுபிடிக்க போறேன்.
1 minus 2i by 1 minus i in this. அப்போ நான் என்ன போட்டுருப்பேன் மேலே தெரியும் 1 i ஆல மல்டிப்ளை பண்ணிருப்பேன் 1 minus 2i by 1 minus i into 1 plus i by 1 plus i போட்டுருப்பேன் இந்த 1 வச்சு ரெண்டே மல்டிப்ளை பண்றேன் என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும் அதே 1 plus i தான் கிடைச்சிருக்கும் 1 plus i போட்டுட்டேன் அடுத்து minus 2i வச்சு இத நான் மல்டிப்ளை பண்றேன் இப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் minus 2i plus என்ன கிடைக்கும் இங்க மைனஸ் இருக்கு i ஸ்கொயர் வந்து மைனஸ் 1 கிடைக்கும் அப்ப மைனஸ் மைனஸ் பிளஸ் மாறிடும் 2 வையும் 1 ஐ மல்டிப்ளை பண்ணும்போது 2 தான் இருக்கு அப்ப நான் இதல என்ன செஞ்சிருப்பேன் 2 போட்டுருப்பேன் கீழ உள்ளது இதே தான் சேம் தான் அப்ப 2 1 plus 1 2 தான் இருக்கும் அதே 2 தான் ஆன்சர் இருக்கேன் இதல அப்ளை பண்றேன் இப்ப நம்பர் ஆட் பண்றோம் 1 plus 2 ஆன்சர் என்ன கிடைக்கும் 3 கிடைக்கும் மைனஸ் 2 i ல இருந்து பிளஸ் i ஐ சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் i ம் கிடைக்கும் பை 2 இப்ப நான் ரெண்டே எடுத்து செஞ்சிருக்கேன் சேர்த்து எழுதுறேன் 2 minus i by 1 plus i இங்க plus 1 minus 2i by 1 minus i போட்டுருக்கேன் equal to என்ன answer கிடைச்சிருக்கு இதோட answer என்ன இந்த 1 minus 3i by 2 அப்ப நான் என்ன பண்ணனும் 1 minus 3i by என்ன போடலாம் 2 னு போடலாம் அடுத்து plus தான் இருக்கு இதோட answer என்ன 3 minus i by 2 3 minus i by என்ன போடுறேன் 2 னு போட்டுருக்கேன் இப்ப ரெண்டும் காமன் தான் ரெண்டு தான் இருக்கு இப்ப நான் ஒரே இதை எடுத்துக்கலாம் மேல உள்ள ஆட் பண்ணனா ஆட் பண்ணலாம் சப்ட்ராக்ட் பண்ணனா சப்ட்ராக்ட் பண்ணலாம் ரியல் ரியல் எடுக்கிறேன் ரெண்டுமே பிளஸ்ல தான் இருக்கு அப்ப நான் என்ன போடலாம் பிளஸ் 4 1 plus 3 4 கிடைக்கும் மைனஸ் 3 இருக்கு இங்க மைனஸ் 5 இருக்கு ரெண்டே ஆட் பண்ணும்போது மைனஸ் 4 i இருக்கும் இதுல 2 ஐ காமன் எடுத்துறேன் 2 ஐ காமன் எடுத்துட்டு என்ன இருக்கும் 2 2 சார் 4 இங்க 2 2 சார் 4 னு இருக்கும் பை என்ன போடலாம் 2 னு போடலாம் இது இனி கேன்சல் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும் 2 minus 2 i கிடைச்சிருக்கு என்ன கிடைச்சிருக்கு 2 minus 2 i கிடைச்சிருக்கு இதுல நினைச்சுக்கிறேன் ஆன்சர் கொண்டு வர போறேன் இப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும் டிட்டர்மினன்ட் மாடுலஸ் கண்டுபிடிக்க போறேன் மாடுலஸ் தான் கேட்டிருக்காங்க பட்டு மதிப்பு நினைச்சு போறோம் கண்டுபிடிக்க போறோம் எதுக்கு நினைச்சுக்கணும் மாடுலஸ் இப்ப எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு இதோட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு 2 minus 2i தான் கிடைச்சிருக்கு இதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்க மட்டு கண்டுபிடிக்க போறேன் மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் நம்பரை ஸ்கொயர் பண்ணணும் ரூட்டா போட்டாச்சு 2 ஸ்கொயர் பண்ண ஆன்சர் என்ன 4 இங்க எனக்கு 2 தான் இருக்கு ஸ்கொயர் பண்ணும்போது 4 தான் கிடைக்கும் இப்ப ரூட் 8 கிடைச்சிருக்கு 4 plus 4 8 கிடைச்சிருக்கு 8 ஓட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கும் எப்படி எழுதலாம் 2 into 2 into 2 னு கிடைச்சிருக்கும் அத நான் எப்படி எழுதலாம்னா 2 root 2 னு எழுதிக்கலாம் எழுதிக்கலாம் நம்ம கையில ஆன்சர் என்ன கிடைச்சிருச்சு